ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒன் டே ஸ்டேக்கேஷன் சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அது எங்கே பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஎம்ஆரில் இருக்கிற தாஜ் விவென்டா ஹோட்டலில் தான் பிளான் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது அங்கிதாவோட ஒரு ஃபஸ்ட்டு ட்ரிப்பு, அது இல்லாமல் ஒரு குட்டி ட்ரிப்பு. ஸோ நாங்களுமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேக்கு தான். ஆனால் வந்துட்டு பயங்கரமாக பேக் பண்ணிட்டுருக்கேன் நான். சீட்டி வந்து பார்த்தா ஷாக் ஆகிடுவோம். ஒரு நாள்னாலும் வந்துட்டு குழந்தையோட போகிறப்போ நிறைய திங்ஸ் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆல்ரெடி அது இல்லாமல் அவளுக்கு ஒரு பேக்கில் வந்துட்டு அவளோட திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ டயப்பரு, அப்புறம் வந்துட்டு அவளோட மெடிசன்ஸு இன்கேஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா, அது இல்லாமல் அவளோட ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் ரெண்டு ட்ரெஸ் ஏன்னா இன்கேஸ் உச்சா போயிட்டான்னா, டவல், இதெல்லாம் வந்துட்டு இப்போ உள்ளே பேக் பண்ண போகிறேன். பாராசெட்டமால், அப்புறம் வந்துட்டு கோலிக், கேஸ்க்காக இந்த கோலிக்கேடு. ஸோ இவ்வளோ தான் நான் வச்சுருக்கேன் இப்போதைக்கு. இதெல்லாம் மட்டும் இன்கேஸ் யூஸ் ஆகும் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. என்னடா ஆச்சு? ஸோ பாரடி எவ்வளோ முடி கொட்டுதுன்னு ஆனியன் ஆனியன்ஸ் ஹேரை ஸ்ட்ராங் ஆக்குறது மட்டும் இல்லாமல் 90% ஹேர் ஃபாலையும் ரெடியூஸ் பண்ணுது. ஆல்சோ மாமாஓட இந்த ஆனியன் ஷாம்பு தான் இந்தியாவிலே நம்பர் 1, டாக்ஸின்ஸ் ஃப்ரீ அண்ட் நோ சல்ஃபேட். இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லைங்க, எல்லா மாமாஅர்த்தோட ப்ராடக்ட்ஸுமே கெமிக்கல் ஃப்ரீ அண்ட் நேச்சுரல் தான். ரீசெண்டாக மாமாஅர்த் அவங்களோட வெப்சைட் பேஜும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு நிறைய ஆர்டர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸும் இருக்குது. ஸோ நம்ம அதில் பர்ச்சேஸ் பண்ணுற ஒவ்வொரு ஆர்டருக்குமே அவங்க ஒரு ஒரு ட்ரீ பிளான் பண்ணுறாங்க. அதோட டீட்டெயில்ஸும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதில் எக்ஸைட்டிங்கான விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாமாஅர்த் வந்து நம்ம இந்தியன் பிராண்ட். மாமாஅர்த் ஆனியன் ஷாம்பு கூடயே மாமாஅர்த்தோட ஆனியன் கண்டிஷ்னரும் ஒரு காம்போவோ யூஸ் பண்ணோன்னா இன்னுமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம ரிசல்ட்ஸ். அமேசான், நைகா, ஃப்ளிப்கார்ட் மட்டும் இல்லாமல் இப்போ நியர்பை ஸ்டோர்ஸ்லையும் மாமாஅர்த் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. டடான், ஹேர் வாஷ் பண்ணியாச்சு, ட்ரையும் பண்ணிட்டான், இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணுறான் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றத. ஸோ அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஹேர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது ஹேர் வாஷ்க்கு அப்புறமா. ஆல்சோ கீர்த்தியோட ஹேர் ஃபாலோ ரெடியூஸ் ஆகிருக்கனால கீர்த்தி வந்து இப்போ அவனோட கோ டு ஷாம்புவாக இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீங்களும் ஹேர் ஃபால் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாமாஅர்த்தோட ஆனியன் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ரெடியா? போகலாமா? ஆச்சு, சிரிக்கிறா பாரு. ஒன்னடி ஊர் சுற்ற போகணுமா உனக்கு? ஆ, ஹலோ பேபி. குட்டியம்மா, அம்மு குட்டி கிளம்பிட்டோம் வெளியே. இங்க வந்து பின்னாடி என்ன பண்றான் சொல்லு. நாங்க தூங்க போறோம் இப்போ. நல்லா இருக்குல்ல. வா, கிறிஸ்மஸ் டெக்கரேஷன். இங்க பாரு, இப்படி புடிச்சுக்கோ மாஃபி. இங்க பாரு, அங்கிதா பாக்காத. இங்க பாரு, இங்க பாரு. சரி, அங்கிதா பாக்காத, அங்க பாரு. அங்கி இங்க பாரு, அங்கி அங்க அங்க பாரு. ஏய், எடுங்க 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 எடுங்க. இதுதான் கிட்டி கிரிப்பு. ஆ, கிரிப்பு கிரிப்பு கிரிப்பு. Family. Jesus பிறந்தது காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ரூம் கிடையாது.
ஹலோ மம்மி, ஹலோ மேடம், ஹலோ மேடம், என்ன ஃபுல் வெல்ல நீங்கள் மட்டுப்படுத்திக்கிட்டீங்களா? ஆ வச்சோம் ஐயா, குஷியா பாரு, குஷி வந்திருக்கா உனக்கு? எங்கே வந்திருக்குன்னு குஷி வந்தது உனக்கு இப்போ? அச்சோ குட்டி அம்மா, அம்மாடி தங்காண்டி நீங்கள் ஏ ரூம் செக்இன் பார்த்தீங்கன்னா ஒரு 2:00, ஸோ எல்லாம் முடிச்சு உள்ளே வரப்போ ஒரு 3:30 ஆயிடுச்சு. இப்போ இங்கே வந்துட்டு காஃபி டீ வந்து ரொம்ப ரேட் போட்டிருந்தாங்க, 200. ஸோ நாங்கள் வந்துட்டு அங்கே வாங்க வேணான்ட்டு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி குடிச்சோம். நல்லா பிடிச்சி இல்லு, அப்படிதான் இல்லு இல்லு, பிடிங்க முடி எல்லாத்தையும் பிடிங்க பிடிங்க, அங்கி அம்மா சொல்லி தந்த மாதிரி இல்லு, நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லை 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 விட ஓடு ஏ என்னடா ஜில்லுன்னு இருக்கா, குடி குடி அப்படியே அப்படியே விழுந்துடு, பின்னாடி பேக் டைவ் போட்டுரு, இறங்குடா என்னடா, ஏ இது ஏறி மாலை வருது திரும்ப மஃபி, நீ போறியா தண்ணியில? அங்கி பாப்பா என்ன பண்றாங்க? அங்கி பாப்பா என்ன பண்றாங்க? லட்டு பாப்பா தங்க இதை போறாங்க டேய், அப்படி குதிச்சிடுறா நீ, ஒன்னொன்னா இறங்கினா வாழிக்காவாது. இப்போ பிரகாஷ் குதிச்சாங்க அந்த மாதிரி. Funny guys. Kitty, enna pandrika? ஈவினிங் ஒரு 5:30 பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாங்க, காஃபி டீ அப்புறம் சென்னா அதெல்லாம். ஸோ அதையும் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்விம்மிங் பூலுக்கு போய் உட்காந்து சாப்பிட்டோம். மாடு என்ன பண்ணிருக்க, தவளைக்கா மாதிரி உருண்டுட்டு இருக்க, வேணுமா வேணாமா? எடுத்துட்டு போயிடுவேன். காஃபி காஃபில டிகாஷன் கம்மி இல்லை, ஃபில்டர் காஃபி போதும் குடு. அடுத்து டின்னர் சாப்பிட்லான்ட்டு ஒரு 8:30 போல் கீழே வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய 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 டெசர்ட்ஸ் வச்சுருந்தாங்க கிறிஸ்மஸ் டைம்னால. கேக்கு புக்கில் சூப்பராக இருக்கு, செமையாக இருக்கு. நிறைய வகையான கேக் இருக்கு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. வாவ்,
வேற லெவலாக டெக்கரேட் பண்ணிருக்காங்க எல்லாத்தையுமே. ஓகே, சூப்பு, மஷ்ரூம் சூப், என்ன சாப்பிட்ற? சின்ன சமோசா. நல்லா இருக்கா? நிறைய ஐட்டம் இருக்கு, நல்லா இருக்கான்னு சாப்பிட்டு சொல்றேன். அப்படி இருக்கு. அந்த கை வச்சு கட் பண்ணு, கை விடுற அவ்வளவு கட் பண்ணு. குட்டி அம்மா நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீயும் சாப்பிடலான்னு இப்போதைக்கு நான் சாப்பிட்டேன். இதுவும் சூப்பரா இருக்கு. அரேங்கப்பா, என்ன உணர்த்தியோ வெளில எடுத்து வச்சுருக்க? என்னம்மா தப்பாவோட தூக்கிடுவோன்ட்ட? அதை அப்படித்தானே எடுத்துட்டு வரலாம் இல்லையா? இல்லை இல்லை, தனியாக எடுத்துட்டு வரலாம். ஏய், காலிங் பெல் எடுக்கிறாங்க. குட்டி அம்மா, அம்மு குட்டி அமைதியாயிட்டீங்க. ஆக்சுவலி பார்த்தா டின்னரை விட பிரேக்ஃபாஸ்ட்டாக எனக்கு பிடிச்சிருந்தது. தோசை, இட்லி, சட்னி, அப்புறம் வந்து சிக்கன் குருமா செம்மையாக இருந்தது. அப்புறம் இந்த இது, இந்த ரெண்டாவது கப்பு, இந்த பனானா ஸ்மூத்தி. ஸோ டின்னரை விட பிரேக்ஃபாஸ்ட். வாங்கி பப்பிளி, போகலாமா பப்பிள்? வாங்கி பப்பிளுக்கு இந்த பெட்டு ரொம்ப பிடிச்சிருக்கா, போகலாமா வீட்டுக்கு? அங்கி வீட்டுக்கு போகலாமாடி தங்கம். ஓவராலாக இந்த ஹோட்டலோட ரிவ்யூ வந்துட்டு நான் சொல்வேன்னா, காஸ்ட் எஃபெக்டிவ் தான், ரொம்ப ரேட்லாம் கிடையாது. இதுவே நம்ம வந்துட்டு ஐடிசிஓ இல்லை ஷெரட்டனை போனால் ரொம்ப ரேட் ஆகும். இது வந்துட்டு உங்களுக்கு 10,000 மூணு பேருக்குன்றது வந்துட்டு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் தான் கம்பேர்ட் டு அதர் ஹோட்டல். சீசன் நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டோட சூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்துட்டு ஒரு ஆளுக்கு 3,000 ப்ளஸ் டேக்ஸ் மாதிரி வந்துது. ஸோ மொத்தமாக ஒரு 10,800 வந்தது மூணு பேருக்கு. அதில் வந்துட்டு எனக்கு டின்னர் அந்தளவுக்கு பிடிக்கல, பட் பிரேக்ஃபாஸ்ட் செம்மையாக இருந்தது. ஸோ ஓவராலாக ஓகே. ஒரு வாட்டி ஒரு லைக் ஒரு ஒன் டேக்கு வந்துட்டு நம்ம சும்மா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வந்துட்டு போக நல்லாவே இருந்தது. அதுவும் கிறிஸ்மஸ்னால நிறைய கேக்ஸ் இருந்தது, இந்த அது பேர் என்ன டெசர்ட்ஸாக செம்மையாக இருந்தது. ஸோ ஓவராலாக வந்துட்டு ஒரு 7/10 கொடுக்கலாம். ரூம்ஸும் நல்லா நீட்டாக பெருசாக இருந்தது. ஸோ ஓகே தான், நீங்களும் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன கேட்டி, நம்ம எப்போ திரும்ப வரலாம்? வரலாம் வரலாம். முக்கியமான விஷயம் நாங்கள் ஏன் சூஸ் பண்ணணும்?
பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் வந்து பெட் ஃப்ரெண்ட்லி, ஸோ மஃபியோ கூப்பிட்டு வரணும் அப்படின்றதுனால தான் நாங்கள் வந்துட்டு இதை சூஸ் பண்ணோம். ஸோ நீங்களும் பெட் ஃப்ரெண்ட்லி பார்க்குறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு ஆப்ஷனில் வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ அதோட முடிஞ்சிருச்சு. ஸோ எதுனா இந்த ஹோட்டல் பற்றி எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. அப்புறம் என்னடா, அப்புறம் என்ன, அவ்வளோதான். அப்புறம் நாங்கள் வேறு ஏதாவது ஹோட்டலுக்கு போகிறோம்ல, அவன் என்ன நெக்ஸ்ட் வீக் கூட்டு போவோம் வேறு ஹோட்டலுக்கு, அவ்வளோதான் தங்குவாங்கிடுவோம்ல. கண்டிப்பாக. ஸோ உங்கள் எல்லோரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். அதில் இருக்கும் டேக் கேர். அப்புறம் வந்து முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.